السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இன்றைய இந்த மார்க்க வகுப்பிலே இஸ்லாத்தின் பார்வையில் கலாச்சார தாக்கம் என்கின்ற ஒரு தலைப்பில் ஒரு சில செய்திகளை இந்த இடத்திலே நான் தொட்டு காட்டலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்திலேயே அல்லாஹு தாலா மனிதனுக்கு வழங்கிய நிறைய அருள்களிலேயே மிக பிரதானமான அருளாகவும் அவனிடத்திலே மிக பெருமதியான அருளாகவும் அல்லாஹு தாலா சொல்வது இந்த இஸ்லாத்தை தான். ஒரு மனிதனுக்கு எவ்வளோ பெரிய ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுத்து விட்டாலும், எவ்வளோ பெரிய வசதியான வாழ்க்கையை கொடுத்து விட்டாலும், பெரிய அந்தஸ்து, பதவிகள், ஆட்சி என்று எதரை கொடுத்து விட்டாலும், அவனுக்கு இந்த தீன் என்ற ஒரு ஞாபத்தை அவன் கொடுக்கவில்லை என்று சொன்னால், அவன் எவ்வளவு பெரிய ஞாபத்துக்களை சுமந்திருந்தாலும் அதைவிட மேலாக இருக்கக்கூடிய இறைவனது முக்கியமான ஒரு அருளை அவன் என்ன செய்யவில்லை, பெற்றுக்கொள்ளவில்லை. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே அல்யௌம அத்மல்து லகும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நியமத்தி என்று சொல்றான் அல்லாஹு தஆலா. அப்ப எனது நியமத்தை நான் பூர்த்தியாக்கி விட்டேன் என்று சொல்ற நேரத்தில் அல்லாஹு தஆலா பூர்த்தியாக்கி விட்டேன் என்று சொல்கின்ற ஒரே நியமத்தை என்னன்னு சொன்னால் அது இந்த தீன் மட்டும்தான். அப்படிப்பட்ட ஒரு பெருமதியான ஒரு விஷயம் இந்த தீன் என்பது. அது மாத்திரமல்ல, அதாவது குர்ஆனில் பார்க்கிறோம், எனக்கு உள்ளுணர்வை தான், எனக்கும் என் பெற்றோர்களுக்கும் நீ செய்த அருளுக்காக நான் நன்றி செலுத்துவதற்கு, நான் செய்த அருளுக்கு நான் நன்றி செலுத்தணும், எனக்கு நீ செய்த அருளுக்கு நான் நன்றி செலுத்தணும், பெற்றோர்களுக்கு நீ செய்த அருளுக்கும் நான் நன்றி செலுத்துவதற்காக என்றா அது எது, தீன் மட்டும்தான். ஏன், பெற்றோர்கள் இஸ்லாத்துல இருக்கிற நேரத்துல நம்மளும் இஸ்லாத்துல என்ன செய்கிறோம், பிறக்கிறோம். அப்ப அந்த ஞாபகத்துக்கு முதல் காரணமே பெற்றோர்களுக்கு அந்த ஞாபகம் இருந்ததுதான். எனவே இது ஒரு மிகப்பெரிய ஒரு நியமத். மனிதனுடைய வாழ்க்கையில் அல்லாஹு தாலா ஒருவனுக்கு தீனை கொடுப்பது. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜிஹாது களத்துக்கு அனுப்புகிற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு வாளை கொடுத்து விட்டு அந்த கொடியெல்லாம் கொடுத்துட்டு என்ன சொன்னாங்க, அலியே தெரிந்து கொள்ளுங்கள், லி அய்யஹதிய பிக்கல்லாஹு ரஜுலன் வாஹிதன் கைரும் லக்க மின் ஹும்ரின் நஅம். அல்லாஹு தாலா போபரது ஜிஹாதுக்கு, யுத்தத்துக்கு, ஆனால் அல்லாஹு தாலா உங்களை கொண்டு ஒரு மனிதனுக்கு நேர்வழி காட்டுவது உங்களுக்கு சிவந்த ஒட்டகைகள் கிடைப்பதை விட மிகவும் சிறந்தது. சிவந்த ஒட்டகைகள் நம்ம வாழக்கூடிய இந்த பாலைவன சூழலே நம்ம மிஞ்சி போன என்ன கண்டிருக்கோம், மஞ்சள் நிறத்தில் உள்ள ஒரு ஒட்டகத்தை செஞ்சிருக்கோம், கண்டிருப்போம், கருத்த நிறத்தில் கண்டிருக்கோம். சிவப்பு கண்டிக்கிறீங்களா, இல்லை, சிவப்பு காண்றது அரிது. அது உனக்கு கிடைப்பதை விட உனக்கு, அதாவது அதை விட மிகவும் சிறந்தது உன் மூலம் ஒருவர் என்னது, நேர்வழி பெறுவது. அப்ப யுத்த காலத்தில் கூட இந்த தீன் என்ற நியமத்தை மிகப்பெரிய ஒரு நியமத்தாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், சொல்லி காட்டினார்கள். அதனால்தான் எவ்வளவு பெரிய அநியாயம் நடந்து விட்டாலும் சரி, இஸ்லாத்துல வந்து ஒரு 20 வருடங்களாக அநியாயம் இழைத்து இஸ்லாத்துக்கு எதிரான கொடுமையெல்லாம் செஞ்ச பின்னால பலர் இஸ்லாத்துக்கு வந்தார்கள். அவர்கள் இஸ்லாத்துக்கு வர நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடையாக இருக்கல. காரணம், அது ஒரு பெரிய ஒரு நியமத்து, அவனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நியமம். அதே போல இஸ்லாத்துக்கு வந்த சிலர் என்ன செய்தார்கள் சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இப்படி சொல்லிக் கொள்வாங்க, நாங்கள் இஸ்லாத்துக்கு வந்ததுனால உங்களுக்கு பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்லிக் கொள்வாங்க, நாங்கள் வந்ததுனால உங்களுக்கு ஒரு மரியாதை, இல்லைன்னா உங்களோட இருந்ததெல்லாம் யாரு, பிலாலும் சுஹைபும் இது போன்ற என்ன, அதாவது ஒரு தரம் குறைந்தவர்கள் தான் உங்கள்கிட்ட என்ன செய்தாங்க இருந்தாங்க, நாங்கள் இஸ்லாத்துக்கு வருவதனால உங்களுக்கே இப்போ என்ன செய்து பெருமதி வருது அப்படிங்கின்ற மாதிரி என்ன செய்தார்கள், பேசினார்கள். ஏன், சில முஸ்லீம்கள்ட்ட கூட இந்த பொருளாதார மோகம் அதிகமாக இருப்பதனால கொஞ்சம் வசதியானவன் இஸ்லாத்துக்கு வந்துட்டான் அல்லது கொஞ்சம் பெருமதியானவன் இஸ்லாத்துக்கு வந்துட்டால் என்ன செஞ்சிடறாங்கன்னு சொன்னால் இஸ்லாத்தை விட அதை அவனை நினச்சி சந்தோஷப்படுறாங்க. இவரே இஸ்லாத்தை ஏற்றுக்கண்டாருன்னா இஸ்லாம் எவ்வளோ பெரிய மார்க்கு அப்படின்னு நினைக்கிறான். எப்படி இவரே இஸ்லாத்தை ஏற்றுக்கண்டாருன்னா இஸ்லாம் கொஞ்சம் ஒரு பெரிய வெயிட்டாக தான் என்ன செய்யுது இருக்குது என்கின்ற மாதிரி அவரை வச்சு இஸ்லாத்தை முடிவெடுக்கக்கூடிய இடங்கள்லாம் என்ன செய்யுது இருக்குது. அந்த இடத்துல அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், யமுன்னு அலைக்க அன் அஸ்லமு, அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று உமக்கு என்னமோ செய்து விட்டார்கள் போல என்ன செய்கிறார்கள் உங்களிடத்திலே சொல்லி காட்டுகிறார்கள். இஸ்லாமக்கும், உங்களை இஸ்லாத்தை, நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதை எங்களுக்கு பெருமையாக சொல்லி காட்ட வேண்டாம். பலில்லாஹு யமுன்னு அலைக்கும், அல்லாதான் உங்களுக்கு என்ன செய்திருக்கான், அருள் புரிந்திருக்கிறான், அல்லாதான் உங்களுக்கு அருள் புரிந்திருக்கிறான் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி அல்லாஹு தாலா என்ன செய்யறான், சொல்லி காட்டுகிறான். அதே போல அல்லாஹு தாலா
அதாவது பிலால், சுஹைப் இது போன்ற மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் மூலமாக அவர்கள் இஸ்லாத்தின் அடிப்படையில் உயர்ந்ததை அல்லாஹு தஆலா என்ன செய்து காட்டுகிறான், ஒரு பெருமதியான ஒன்றாக காட்டுகிறான். இதெல்லாம் நான் இவ்வளவு சொல்றதுக்கு என்ன காரணம் என்றால், இஸ்லாம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பிரித்து பார்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய அருள். இந்த அருள் மறுமையில் அவன் சொர்க்கம் போவதற்கு மட்டுமல்ல, உலகத்துல உருப்படியா வாழ்றதுக்கும் தான். மறுமையில சொர்க்கம் போறதுக்கு மட்டுமல்ல, என்ன உலகத்துக்கு வேற நபர்களுடைய ஐடியா கேட்கணும் அர்த்தம். உலக விஷயங்களுக்கு, உலக வாழ்க்கைக்கு, உலகத்துல நல்லா இருக்க, உலகத்துல நிம்மதியா இருக்க, உலகத்துல சந்தோஷமா இருக்க, உலகத்துல சமாதானமாக இருக்க, உலகத்துல முன்னேற, உலகத்துல ஆளுவதற்கு எல்லாத்துக்கும் வேற நபர்கள்ட்ட என்ன செய்யணும், ஐடியா கேட்கணும். மறுமையில வெற்றி பெறத்துக்கு அது இஸ்லாம். அப்படி இஸ்லாம் எங்களுக்கு என்ன செய்யல, ஒரு குருட்டுத்தனமான ஆன்மீகத்தை எங்களுக்கு சொல்ல வரல. இந்த உலகத்தில் நீ சிறந்த முறையில் வாழ வேண்டும் என்றாலும், இந்த உலகத்தை படைத்த ரப்புல் ஆலமீனுடைய தீனை நீ கடைபிடித்தால் தான் உனக்கு உலக வாழ்க்கையும் என்ன செய்யும், செழித்து வாழும். அதனாலதான் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆகிரத்தி ஹசனா வகினா அதா பண்ணார். எந்த ஒரு மார்க்கத்திலையும் இந்த உலகத்திலும் எனக்கு நல்ல வாழ்க்கையை தாண்டி கேட்கக்கூடிய பிரார்த்தனையை நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, அதாவது காண மாட்டீர்கள். இஸ்லாம் அதை எங்களுக்கு என்ன செய்து சொல்லித்தருது. யார் இந்த இஸ்லாத்தை அதாவது முறையாக கடைபிடிக்கிறார்களோ அவர்களுக்கு நாம் இந்த உலகத்திலும் நல்ல வாழ்க்கையை என்ன செய்வோம், கொடுப்போம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இஸ்லாத்தை கடைபிடிக்காமல் வேறு வேறு சில பாவங்களை சொல்லி காட்டி அல்லாஹ் என்ன சொல்கிறான், அவர்களுக்கு இந்த உலகத்திலும் நாம் இழிவை கொடுப்போம் என்றான். எனவே இஸ்லாம் இந்த உலக வாழ்க்கையும் அழகுற நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்வதற்கு இஸ்லாம் தான் என்ன ஒரு பெரிய ஒரு ஞாபகம். இஸ்லாத்தை இழந்தவன் மறுமையை மட்டும் இழக்கிறான் என்றதில்லை, உலகத்தை என்ன செய்கிறான், இழக்கிறான் என்பதை நாங்கள் என்றைக்கும் என்ன செய்து விடக்கூடாது, மறந்து விடக்கூடாது. அதுக்கு அல்லாஹு தஆலா பல விஷயங்களை என்ன செய்திருக்கிறான், சொல்லி காட்டியிருக்கிறான். இது யாருக்கு ஆழ பதிகிறதோ, உள்ளத்திலே ஆழ்ந்த மனதில் அல்லாஹ் எனக்கு தந்த ஞாமத்துக்களிலேயே எது மிகப்பெரிய ஞாமத் என்றால், முதலாக எனக்கு என்ன வரணும், எனக்கு அல்லாஹு தஆலா நிறைய அருள் தந்திருப்பான் ஒவ்வொரு மனிதனுக்கும். எனக்கு அல்லாஹு தஆலா பொருளாதாரத்தை தந்திக்கிறான், அதனால மக்கள் எல்லாம் நான் என்ன செய்கிறேன், தர்மம் செய்கிறேன், அது ஒரு அருளாக நான் நினைப்பேன். எனக்கு அல்லாஹு தஆலா என்ன ஒரு ஆட்சியை தந்திருக்கிறான், அதன் மூலம் மக்கள் எல்லாம் நான் கண்ட்ரோல் என்ன செய்திருக்கிறேன், வைத்திருக்கிறேன். அல்லாஹு தஆலா எனக்கு பேச்சு பலத்தை என்ன செய்திருக்கிறான், தந்திருக்கிறான், அதன் மூலம் மக்களை நான் என்ன செய்கிறேன், வழி நடத்துகிறேன், கவர்கிறேன். அல்லாஹு தஆலா எனக்கு மீடியா பலத்தை என்ன செய்திருக்கிறான், தந்திருக்கிறான், மீடியா அறிமுகத்தை தந்திருக்கிறான், அதனூடாக நான் மீடியாவின் ஊடாக மக்களுக்கு நிறைய செய்தி சொல்றேன், இதெல்லாம் எனக்கு அருள். ஆனால் இந்த அருள் எல்லாவற்றை விட மேலுக்கு எதை நான் வச்சு பார்க்கணும், இஸ்லாத்து தீனை வைத்து பார்க்க வேண்டும். இந்த அருள் எல்லாம் ஒரு நேரத்தில் உன்னை விட்டு என்ன செஞ்சிடும், ஒதுங்கி போகத்தான் போகுது, சந்தேகமே இல்லை. இந்த எல்லா அருள்களும் உன்னை விட்டு ஒதுங்கத்தான் போகிறது. ஆனால் தீன் என்ற அருள் இருந்தால் இறை ஒன்று ஒதுக்க மாட்டான். கடைசி நிமிஷம் வரைக்கும் உலகமே கைவிட்டாலும் சரி, எந்த இறைவனை நம்பி எந்த தீனனை பின்பற்றி கண்டிக்கிறாயோ அந்த தீன் உன்னை என்ன செய்யும், அல்லாஹ்வுடைய உதவியால் உன்னை கொண்டு உரிய இடத்துல கொண்டு போய் என்ன செய்யும், சேர்க்கும். இதுதான் ஒரு முஸ்லீம் எல்லா இடத்திலும் பார்க்க வேண்டிய விஷயம். அதே நேரத்தில் இஸ்லாம் எங்களை கொண்டு போய் எங்க வைக்கல, டைட்டாக ஒரு இறுக்கத்துல கொண்டு போய் அகப்பட்டு சாகுற அளவுக்கு இஸ்லாம் எந்த சட்டத்தை எங்களுக்கு என்ன செய்யல, வைக்கவில்லை. இஸ்லாம் ஒரு மனிதன் குளித்துட்டு தான் தொழணும் என்று சொல்லுது, குளிக்க முடியாத நீ ஒதுவெடு என்று சொல்லுது, ஒதுவெடுக்க முடியாதனுக்கு தயமம் செய்யு சொல்லுது, தயமே முடியாதவனுக்கு நீ என்ன செய், உனக்கு எந்த சந்தர்ப்பம் அது மாதிரி தொழுவன் சொல்லு, நின்று தொழுறவனுக்கு நின்று தொழு, முடியாதவனுக்கு இருந்து தொழு, முடியாத சாதி தொழு, இல்லையா மனசுல நினைச்சிக்க அப்படி சொல்ற மார்க்கம், உரிய நேரத்துக்கு தொழு, முடியாதன்னா சேர்த்துக்க, இல்லையா சுருக்கிக்க, இப்படி சொல்ற ஒரு மார்க்கத்துல நாம் என்ன செய்கிறோம், இருந்து கொண்டிருக்கிறோம். ஹலால் இது ஹராம், நிர்பந்தத்துல நீ ஹராத்தை என்ன செய்யலாம், செய்யலாம் என்று எல்லா விதமான அட்ஜஸ்ட்மெண்ட்டுகளுக்கும் சட்டங்களை வகுத்திருக்கக்கூடிய ஒரு மார்க்கத்துல நாம் என்ன செய்கிறோம், இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே இஸ்லாம் என்ற நியமத்தை சுமப்பதனால இந்த உலகத்துல எந்த விதமான நஷ்டமும் எங்களுக்கு வந்துட போறதும் இல்லை, இந்த உலகத்தில் எந்த விதமான நஷ்டம் வந்துட போறதும் இல்லை. எதுவாக இருந்தாலும் மேலோட்டமாக இழப்பாக இருக்கலாம், ஆனால் படைத்த ரப்புல் ஆலமீன் அதுக்குரிய பரிகாரத்தை அந்த இந்த உலகத்தில் என்ன செஞ்சிருவான், இன்னொரு வகையில் செய்து விடுவான். இதை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் நான் பாதுகாப்பதற்கு எடுக்கின்ற முயற்சியோட எதை பாதுகாப்பு எடுப்பேன், இஸ்லாத்தை பாதுகாக்க எடுப்பேன். இஸ்லாத்தை பாதுகாப்பதற்கு எதனை பாதுகாப்பதை விட இதுக்கு நான் என்ன செய்வேன், பெரியோரு முயற்சி எடுப்பேன். அதை மிதித்தாவது மேல் ஏறுகின்ற நிலைக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், வரமாட்டேன். அல்லது அதை ஃப்ரீ டைம்ல போட்டுக்கொள்றதும் பிஸியான டைம்ல கலட்டி விடுறது மாதிரி இஸ்லாத்தை என்ன செய்ய மாட்டோம், வைத்துக் கொள்ள மாட்டோம். இதுதான் ஒரு முஸ்லீமுடைய உயர்ந்த லட்சியம். இதுக்காக வேண்டித்தான் நாம் இந்த உலகத்துல ஏற்கப்படுகிறோம். இந்த உலகத்துல முஸ்லீம் சமுதாயம் எல்லா மதத்தினராலும் குறிவைக்கப்பட்டு, எல்லா மதத்துடைய தீவிர சிந்தனையாளர்களாலும் குறிவைக்கப்பட்டிருப்பதற்கான காரணம் என்ன, இந்த இஸ்லாமிய சமுதாயத்துல நம்ம எங்க போனாலும் உடனே ஹைலைட் ஆகிடுவோம். இஸ்லாம் என்ன செய்யும், இஸ்லாத்துக்குள்ள வந்த ஒரு இந்துவோ கிறிஸ்துவோ மத்தவர் வந்தா அடையாளப்படுத்துறதுக்கு பெருசா என்ன செய்யாது, எதுவும் வந்துடாது, மத குருவாக இருந்தாலே தவிர. ஆனா இஸ்லாத்துக்குள்ள நுழைஞ்சாலே முதல்ல அதான் சவுண்டு கேட்டுரும்,
அஞ்சு நேரம் ஜமாத்துக்கு என்ன செஞ்சிருவீங்க, கூடிடுவீங்க. இதன் மூலமா என்ன நடந்துரும், நாங்க அடையாளப்படுத்தப்பட்டுருவோம். இந்த அடையாளப்படுத்தல் தான் பெரிய பிரச்சனை. தாடி வளர்க்கணும்னு சொல்லும், அபாயா போடணும்னு சொல்லும். இந்த மாதிரியான அடையாளப்படுத்தல் வாரது மற்றவர்களுக்கு என்ன ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி இருப்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாம் ஏன் இப்படி முக்கியமான அடையாளப்படுத்தல்களை எல்லாம் வைத்து இந்த இஸ்லாத்தை சொல்கிறது அப்படின்றால், என்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், இந்த தீனை பாதுகாப்பது, தீனை சுமந்து கொண்டிருப்பது, இதனால் தான் நாங்கள் எதிர்க்கப்படுகிறோம் என்று புரிந்து கொண்டால், இதனால் தான் எங்கள் இம்மையுடைய மரபியுடைய வெற்றி இருக்கு என்று புரிந்து கொண்டால், அந்த தீனை பாதுகாப்பது நாம் மிகப்பெரிய கவனம் எடுப்போம். இந்த தீன் எந்தெந்த வகையிலெல்லாம் எங்களை விட்டு போகலாம், தீன் எந்தெந்த வகையெல்லாம் எங்களை விட்டு போகலாம் என்ற எல்லா வாசல்களையும் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தந்திரி. இஸ்லாம் சொல்லி இதில் நீ கவனமாக, இதில் கவனமாக, இதில் கவனமாக. அதில் அக்தர் அபுவாப், அக்தருல் அபுவாப், அதாவது இருக்கிற பாபிலையே நம்ம இஸ்லாத்தை விட்டு அப்படியே வெளியே போறதுக்கு ஒரு இஸ்லா ஒரு பாபிலையே மிகப்பெரிய பாபிலை தெரியுமா, நம்ம கொண்டு சுமந்திருக்கக்கூடிய இந்த இஸ்லாத்தை விரும்பாத அல்லது அதுக்கு மாற்றமான முறை வாழ்றவன் பக்கத்தில் வாழ்றது அந்த சமுதாயத்தில் என்னது வாழ்வு. இஸ்லாத்தை நம்ம சுமந்திக்கிறோம், அந்த இஸ்லாத்தை விரும்பாத, அந்த இஸ்லாத்தை ஏற்காத இன்னொரு அவங்க எதிர்த்தாங்களோ எதிர்க்கலையோ அந்த சமுதாயத்துக்கு மத்தியில் நமது இருப்பு இருக்கிற நேரத்தில் நமக்கு இயல்பாக என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், ஒரு அதாவது கலப்பு நிலை என்ன செய்யும் எங்களுக்கு ஏற்படும். அரபில் ஒரு பழமொழி சொல்வார்கள், மன் ஆஷ கௌமன் அர்பாயின் சாரம் என்னும், 40 நாட்கள் ஒரு சமுதாயத்திலே வாழ்ந்தால் அவர் அவர்களில் உள்ளவராக என்ன செய்து விடுவார், மாறிவிடுவார். அவர் அவர்களில் உள்ளவராக மாறிவிடுவார். ரெண்டில் ஒரு முறையில் மாறுவான், ஒன்று அவராக மாறிடுவான், அல்லது இவன் இந்த இடத்த விட்டு வேற எங்கேயா போனான்னு சொன்னா இந்த இடத்துல வாழ்ந்ததை அவன் ஒரு நாள் விட்டு கொடுக்கவே மாட்டான். இப்போ 20 வருஷம் இருந்துட்டு ஒருத்தர் என்ன செய்யறாரு, இந்தியா போறாருன்னு வைங்களேன், நம்மளை ஸ்டைலு பேச்சு நட காற்ற குணமெல்லாம் எப்படி இருக்கும், இங்கே இதே வேறு வேறு தான் உட்கார்ந்துட்டிக்கிறோம், அங்கே போயிட்டு வேறு வேறு அடித்த உடனே இதனால தான் இந்த நாட்டுக்கே வரதில்லைன்றது. எங்கே அங்கே போய் சொல்கிறது என்ன இது, அது என்ன அங்கே இங்கே ஃபுல்லாகவே நம்ம ஏசியில் தானே இருந்தோம், அதனால அந்த வெயிலுக்கு இந்த வெயிலுக்கு டிஃப்ரெண்ட் விஞ்ஞான ரீதியாக விளங்கிட்டா, அந்த வெயிலால் கருக்காது, அந்த வெயில் கருக்க வைக்க, இந்த வெயில் இதெல்லாம் எதனால் மனுஷன் ஏற்படுத்திக்கலான்னு தெரியுமா, இதெல்லாம் விஞ்ஞான ரீதியாக ரிசைட் பண்ணால் நிரூபித்தா பேசுகிறாங்க எல்லாரும், அந்த வெயில் வேறு இந்த அங்கே வேறு சூரியனா இல்லையே, எல்லாம் அதே ஸ்பீடு அதே அதே வேகமும் அதே அந்த கனதையும் தான் இருக்கும். ஆனால் மனிதனுடைய இயல்பு எப்படி இருக்கும் என்று சொன்னால், அந்த நம்ம வாழ்ந்த இடத்துக்கேற்ப நம்ம மாறிவிட்டோம் என்கின்றதை ஒன்றில் அவனுடைய நடைகள் செயல்பாடுகள் காட்ட ஆரம்பிக்கும், அல்லது இதை என்ன செய்யும் அப்படி, இது மனிதன் ஒரு இயல்பான ஒரு தன்மை, மனிதனுடைய இயல்பான ஒரு தன்மை. அப்போ இந்த தாக்கம் அவசரமாக மனிதனில் வந்து சேரும் என்பதனால தான் மன் ஆஷ கௌமன் அர்பாயின் யோமன் சாரம் என்கின்ற ஒரு பலமொழியை வச்சுக்கிறாங்க. 40 நாள் வாழ்ந்த அவர் அவர்களில் உள்ளவர்கள் தான் அப்படி என்கின்ற, இதனால் இஸ்லாம் என்ன செய்துட்டு அப்படின்னு சொன்னால், ஒரு இஸ்லாமிய நாடும் ஒரு முஸ்லீம் நாடும் நம்ம அதாவது வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை, பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை இருந்தால் ஒரு முஸ்லீம் இயன்ற அளவுக்கு அந்த நாட்டுக்குள்ள என்ன செஞ்சிடணும், ஒதுங்கிவிட வேண்டும் என்று சொல்வதற்கான காரணம் தீனுடைய பாதிப்பு. அந்த தீன் அவனுக்கு என்ன செய்ய, அந்த கலப்பு என்ன செஞ்சிடும், அந்த தீனை எப்படியாவது தகவீர் பண்ண வச்சிடும், கொஞ்சம் 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 கொஞ்சமாக லேசாக்கிடும். ரசூல் என்ன சொல்கிறாங்க மசலுல, அதாவது அந்த ஜலீஸ் சாலே உண்மையான நண்பனுக்கு, அதாவது நல்ல நண்பனுக்கு கெட்ட நண்பனுக்கு உதாரணம் ரசூலாங்கன்னு சொன்னாங்க, அது பக்கத்தில் இருந்தாலே அந்த தாக்கம் என்ன செய்யும், அத்தர் வியாபாரியுடைய தாக்கமும் பொற்கொள்ளனுடைய தாக்கமும் ரெண்டும் என்ன செய்யும், ரெண்டு விதமான விளைவை ஏற்படுத்தி தான் ஆகும். நீங்கள் மாறாது விட்டாலும் சரி, அந்த நாற்றம் மற்றவனுக்கு என்ன செய்யும் அடிக்கும், இந்த வாசம் மற்றவனுக்கு என்ன செய்யும் அடிக்கத்தான் செய்யும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆனாலும் முஸ்லீம் இஸ்லாமிய சமுதாயம் இன்றைக்கு ஒரு பரந்த சமுதாயமாக அப்படி பிரிந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. எல்லா இடங்களுக்கு ஏற்ப சட்டங்களையும் இஸ்லாம் என்ன செய்திருக்கிறது சொல்லியிருக்கிறது. இப்போ மைனாரிட்டியாக அல்லது சிறுபான்மையாக நம்ம வாழக்கூடிய அந்த சூழ்நிலையில் நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ற விஷயத்துல மிகவும் இன்னும் கொஞ்சம் கவனம் என்ன செய்ய வேண்டும், செலுத்த வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் தஷப்பஹ பிகௌமி ஃபஹுவ மின்ஹும், யார் ஒரு சமுதாயத்தை ஒப்பாக நடக்கிறோம், சமுதாயத்துக்கு ஒப்பாக நடக்கிறாரோ அவர் அந்த சமுதாயத்தை சார்ந்தவர் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எதனால சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உள்ளத்துல நம்ம அந்த நம்பிக்கையே இல்லை, ஒரு மனிதர் வாராரு ஒரு காவினர் ஆடையோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னஹா மின் தியாபில் குஃபார் ஃபலா தல்பிஸ்ஹா, இது வந்து காவிர்களுடைய ட்ரெஸ்ல வந்து இதை போட வேண்டாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவருடைய எண்ணத்துல அதுவே இருக்கல, அந்த சிந்தனை அவருக்கு என்ன செய்யல, துணிகள்ல ஒரு துணி அவர் போட்டுட்டு வராரு. ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த மனிதர் திருப்பி கேட்கலாமா, என்ன துணி இதுல என்ன இருக்குது, நான் இஸ்லாத்துல தான் உறுதியா தான் இருக்கிறேன் அப்படின்னு கேட்கலாமா இல்லையா, கேட்கலாம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை அணிய வேண்டாம்
அப்படி என்று சொல்றாங்களாக இருந்தா நீங்க அணிஞ்சு பழகினீங்க என்று சொன்னால் இயல்புல ஏற்படுற சில நிறைய பாதிப்பு ஒரு அளவுல நான் விளங்கப்படுத்துவதாக இருந்தால், நீங்க போய் ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறீங்க, ஸ்டவ் உடுத்துட்டு பக்கத்துல பார்த்தா நீங்க உடுத்த அதே மாதிரி ஒரு பச்சை கலர் ஸ்டவ்ல ஒருத்தர் பக்கத்துல நிக்கிறாரு, இயல்புல உங்களுக்கு மனசு என்ன சொல்லும், இவரும் பச்சை உடுத்திக்கிறாரே, நம்மளே மாதிரி இவரும் தாடி வச்சுக்கிறாரே, இந்த சிந்தனை என்ன செஞ்சு முதலாவது என்ன செய்யுது உங்களுக்கு, ஈர்ப்பு, இவரும் நம்மளை மாதிரி ஒரு ஆளா தான் என்ன செய்யும் இருப்பாரு, அப்படி என்ற சிந்தனை இயல்பாகவே உங்களை அவரே நெருக்குது. அவர் சிரிச்சாருன்னா அவர் சிரிப்பாராண்டு அதுக்கு முன்னால் நீங்க எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, சிரிச்சா அவ்வளவு வேகத்தை நம்மள அவசரமா என்ன செஞ்சிருவோம், அறிமுகம், அந்த வேகம் என்ன செய்யும், இயல்புல உங்களை உங்களுடைய பக்கத்துல கொண்டு வந்து வச்சது அது அந்த தோற்றம் அந்த எல்லாமே தான். அதே நேரம் அவர் தலைகீழா முடிய இப்படி இழுத்து விட்டு ஒரு பின்னொண்டு அடிச்சு இங்க விளங்கிட்டா காப்பே போட்டுட்டு இருந்தீங்க, அப்படி பார்த்தோன்னு நீங்க என்ன செய்வீங்க, இடத்துல இருந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் பக்கத்தை உட்காந்துருவீங்க, தேவையில்லாத வில்லங்கம் ஏதாவது என்ன செஞ்சிடும் வந்துடும், வெண்ணம் ஒதுங்கிடும். எதனால ஒதுங்கினோம், பேசினமா பழகினமா, எதுவும் இல்லை, தோற்றம், தோற்றம் என்ன செய்யும் இருக்கும். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுல மிகவும் கவனமாக இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு சொன்னார்கள் என்றால், அர்வாஹு ஜுனூது முஜன்னதா ஃபமா தஆரஃப மின்ஹா தலஃப் வமா தனாகர மின்ஹா இக்தலஃபன்னு சொன்னாங்க. இந்த உயிர்கள் எல்லாம் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்த வேர்களை போல, எதெல்லாம் ஒன்று கொண்டு அறிமுகமானதோ அவைகளெல்லாம் சேர்ந்து விடும், எதெல்லாம் ஒன்று கொண்டு அதாவது அறிமுகம் முரண்பட்ட நிலையிலேயும் பிரிஞ்சிடும். இந்த மாதிரி ஒரு ஈர்ப்பை இந்த மலகர் இந்த தோற்றம் என்ன செய்யும், ஏற்படுத்தும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்பாக விளங்கக்கூடியவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். லஅனல்லாஹுல் முத்தரஜ்ஜிலாத் மினன் நிஸா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஆண்களுக்கு ஒப்பாக நடக்கக்கூடிய பெண்களை சபித்தார்கள், ஆண்களுக்கு ஒப்பாக நடக்கக்கூடிய பெண்களை சபித்தார்கள். அதே போல லஅனல்லாஹுல் முஹன்னதீன மினர் ரிஜால், பெண்களுக்கு ஒப்பாக நடக்கக்கூடிய ஆண்களை ரசூலுல்லாஹி என்ன செய்றாங்க, சபிக்கிறார்கள். என்ன காரணம், மனைவி சிரிக்கிறதுக்காக வேண்டி மனைவியோட டிரெஸ் ஒருத்தர் உடுத்து காட்டுறாருன்னு இவர் என்ன, அங்கே ஒரு ட்ரெஸ் தான் உடுத்து காட்டுறன்னு நினைக்கக்கூடாது, மனைவியோட உள்ளத்தில் முதலாவது நீ இறங்கிடுவாய், நீ அதை என்றைக்கு ஒரு நாள் நீ விடுத்தாலும் சரி மனைவி உள்ளத்தில் என்ன செஞ்சிடும், ஒரு ஸ்டெப் நீ இறங்கிடுவாய், உண்ட கொண இயல்பு அதை என்ன செய்யும் காட்டும், உனது பலகீனத்தை அதை என்ன செய்யும் காட்டும். என்றைக்கும் அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்த இயல்பு மார்க்கம் இந்த தீன், இதுக்கு மாற்றமான ஒரு தோற்றத்தை அந்நியர்களுக்கு ஒப்பாகவோ பெண்களுக்கு ஒப்பாகவோ எதுக்காக நம்ம என்ன செய்யக்கூடாது, மாறக்கூடாது. மாறினால் அவர்கள் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவமின், அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதனால தான் அன்புள்ள சகோதரர்களே, இதனால இப்போ உதாரணமாக பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரப்பிஜ் அல் ஹாதல் பலத ஆமினன், இந்த இந்த ஊரை நீ பாதுகாப்பான ஊராக மாற்றி வைப்பாயாக மாற்றுவாயாக. அதுக்கு பிறகு என்ன சொல்றாங்க, வஜுனுபனி வபனி அன்ன அபுதல் அஸ்னாம், என்னையும் என் பிள்ளைகளையும் சிலைகளை வணங்குவதை விட்டும் தூரமாக்குவாயாக. நம்ம யாரா இந்த துவா கேட்டிக்கிறோமா, என் பிள்ளையும் நானும் சிலை வணங்க கூடாது, கேட்டீங்க மேடம், அப்படித்தானே, நம்ம பிள்ளை எங்க சிலை வணங்க போகுது, அப்படித்தானே, எங்கட பிள்ளைகள்லாம் எங்க சிலை வணங்க போகுது, அந்த மாதிரி எண்ணத்துல இல்லை, எல்லாம் என் பிள்ளை குலகாரன் ஆகிடக்கூடாது, யாரா துவா கேட்டிக்கிறோமா, இல்லையே நமக்கு அதுக்கு பெரிய தூரம், கொலை அந்த மாதிரி இடத்துல இல்லை, யாரில் என் பிள்ளையை கொள்ளைக்காரனாக மாற்றி விடாதே, அப்படி நம்ம சாலிகான ஒரு பிள்ளையாக மாற்றே நம்ம துவா கேட்டிருக்குமே தவிர எந்த ஒரு பாவத்துக்கு நம்ம அஞ்சியதில்லை. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஊரை பாதுகாப்பான ஊராக மாற்று, வஜுனுபுனி வபனி அன் அபுதல் அஸ்னாம், என்னையும் என் பிள்ளைகளையும் சிலைகளை வணங்க விட்டு தூரமாக்கு. அப்படின்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதை சொல்கிற நேரத்தில் 360 சிலையும் இல்லை அந்த ஊரில், அல்லாவை வணங்குவதற்கு ஏகத்துவ பள்ளியை கற்றாரு, அல்லாஹ்வை வணங்குவதற்கு ஏகத்துவ பள்ளியே கற்றாரு, முஅஸ்ஸிஸ் அவரு, கற்றவர் அவரு, பிள்ளை ஏகத்துவத்தில் பிறகு எப்படிப்பட்ட பிள்ளை, உயிரையும் அல்லாஹ்வுக்காகவே கொடுக்க முன் வந்த பிள்ளை. ஆனா அவர் துஆ கேட்கிறார், யா அல்லாஹ் என்னை என் பிள்ளைகளை சிலைகளை வணங்க வைக்காதேண்டா, அதுதான் ஃபிக்ஹ், அவருக்கு இருந்த மார்க்க விளக்கம் தான், எப்பையும் செய்தா என்ன செய்ய மாட்டான், நேரடியாக வந்து எதிரே என்ன செய்ய மாட்டான், இறங்க மாட்டான், சிலை வணங்கா சிலை வணக்கம் உள்ளதாக என் பிள்ளை மாறக்கூடாது அப்படி என்று சொன்ன, நேரடியாக சிலை வணக்கத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு முஸ்லீம் அல்லாதவரை திருமணம் முடிச்சா அடுத்த கட்டம் என்ன, சிலை வணக்கம். ஏன்னா சிலை வணக்கத்துக்கு நிறைய பாலம் இருக்குது, சிலை வணக்கத்துக்கு நிறைய பாதைகள் நிறைய பாலங்கள் என்ன செய்து இருக்குது, இப்படித்தான் போகணும்ன்றதில்ல, சைத்தா பாப்பா இவனை கொண்டு போய் சிலை வணக்கத்தில் சேர்க்கறதுக்கு மிச்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்குது, எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்குது, மிச்சம் தூரத்துக்கு எடுத்துகிட்டு போக வேண்டியிருக்குது. ஒரே ஒரு வேலை செய்வோம், கல்யாண ஆசை உண்டாக்கி விட்டு போதும், திருமண ஆசை உண்டாக்கிட்டு ஷார்ட்கட்லாம் என்ன செஞ்சிருவாரு,
சிலைக்கு போயிடுவார், ஃபர்ஸ்டுக்கு நிர்பந்தமா போவார், இரண்டாவது என்ன நல்லா தானே அடிக்கிட்டு போவார், மூன்றாவது என்ன எல்லாமே உண்டுதான் என்ன செய்வாரு போவாரு. இந்த மாதிரியான இஷ்டப்பை செய்து என்ன செய்வார் எடுப்பான். இப்ப பாருங்க, என்னையும் என் பிள்ளைகளையும் சிலைகளை வணங்குவதை விட்டு தூரமாக்குவாயாக வாக்கிறார். அன்புள்ள சகோதரர்களே, இந்த கலப்பு சமுதாயத்தில் இப்படி வாழ்ந்ததுனால, அதாவது நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் தீனை பத்தி நிறைய யோசிக்காததுனால, தீனை ஒரு தலையாய விஷயமாக யோசிக்காததுனால எங்களது பழக்க வழக்கங்கள் எப்படி ஆகிறது அப்படி என்று சொன்னால், சில நிறைய அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்டுகளுக்குள்ள நாம் என்ன செஞ்சிடறோம், மாறிவிடக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். மார்க்கத்தை விட்டு கொடுக்கக்கூடிய அல்லது விட்டு கொடுப்புக்கு மார்க்க ஆதாரம், இப்ப இந்த இன்றைய உலகத்தில் நடக்கிற பெரிய அநியாயம் என்ன, மார்க்கத்தை விடுறதுக்கு ஆதாரமே அது மார்க்கம் தான். மார்க்கத்தை விட்டு கொடுக்கறதுக்கு எது ஆதாரம், மார்க்கம்தான் ஆதாரம். இதை ஒரு காலம் வந்தாலும் இஸ்லாத்தை விட்டு வெளியே போச்சோம்னு இஸ்லாத்திலே ஆதாரம் இருக்கேன்னு சொன்னாலும் சொல்லிடுவாங்க. எப்படி குர்ஆன் சுன்னா அடிப்படையில் இஸ்லாத்தை விட்டு வெளியே போறதுக்கு ஆதாரம் என்ன செய்து இருக்குது என்று சொன்னாலும் சொல்லக்கூடிய நிலைமையில் எது செஞ்சாலும் எதுக்கு ஆதாரம், குர்ஆன் சுன்னாடு இருந்தால் இஸ்லாத்தை விட்டு வெளியே போறதுக்குள்ள ஆதாரம் இருக்குது, அதுக்கு ஆதாரம் இருக்கு, இதுக்கு ஆதாரம் இருக்குன்னு சொல்லி என்ன தவறான முறையில் இஸ்லாத்துடைய வசனங்களும் மற்ற விஷயங்களும் வியாக்கியானம் செய்யப்படக்கூடிய நிலைமை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இஸ்லாத்தை பாதுகாக்கிறாங்க என்ற பேர்ல, இஸ்லாத்துல அநியாயம் செய்யப்படுது என்ற பேர்ல இவைகளாம் நடக்குது. அன்புள்ள சகோதரர்களே, இப்ப அதாவது இதை நம்ம இன்றைக்கு பார்க்கிறோம் என்னன்னு சொன்னால், இன்றைய சூழல்ல எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட்டுக்கு எது பெருமதியா பட்டுச்சு, நமது பிள்ளைகள் வந்து உயர்ந்த கல்வியை பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப நான் வந்து சில களத்தில் உள்ள சில நிலவரங்களை என்ன செய்கிறேன் சொல்லி காட்டுகிறேன், உயர்ந்த கல்வியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என பிள்ளை என்ன செய்யணும், உயர்ந்த கல்வியை படிக்கணும். படிக்கணும் என்றவற்றெல்லாம் நீங்க கேட்டு பாருங்க, தீனை பத்தி என்ன அப்படி என்று கேட்டீங்கன்னு சொன்னா, வீட்டுக்கு வந்தால் அப்பா அசருக்கு பள்ளிக்கு போறாரு, மகரிபுக்கு போறாரு, இஷாவுக்கு போறாரு, அப்படி இல்லை ஜும்மா படிக்கிற காலத்தில் நாட்டுடைய சிச்சுவேஷன்ல ஜும்மாவுக்கு போக இயலாது, ஜும்மாவுக்கு போக இயலாது அப்படி என்று சொல்லி பல ஜும்மாக்களை அட்ஜஸ்ட் பண்ணி பல தொழுகைகளை அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிற ஸ்கூல் ஒரு முஸ்லீம் ஸ்கூல் என்று சொல்லி ஒன்று திறந்து முஸ்லீம் சமுதாயத்துடைய ஒழுக்கத்தை மரநெறிகளை பாதுகாப்பு ஒன்று திறந்தாலும் எஜுகேஷன் போதாது, கல்வி என்ன போதாது. என்ன கல்வி வேணும், உயர்தரமான கல்வி வேண்டும் என்று சொல்லி எங்க எந்தெந்த மதத்துடைய வணக்கங்களுக்காக இவன் வந்து அதுக்கு வலிஞ்சு போகணுமோ இறங்கி போகணுமோ அந்த இடத்துக்கு கொண்டு போய் என்ன செஞ்சிடறது சேர்த்துறது. என்ன நோக்கம், புள்ள நல்ல முறையில் படிக்கிறது, பிள்ளை பிள்ளைக்கு எதிர்காலத்தை அமைத்து கொடுக்க வேண்டும், எதிர்காலத்தை அமைத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நிச்சயமாக 90% இது போன்ற விஷயத்தில் கவனமே செலுத்துவதில்லை கல்வி கொடுக்குற நேரத்தில். இதான் உண்மை, தன்னை புள்ள படிக்கணும் என்று நினைச்சிட்டாங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல தீன் என்ற பகுதிக்கு ஒரு ஓரத்தில் சைட்டில் தான் ஒரு இடம் கொடுப்பாங்க, ஒரு பெரிய ஒரு கவனம் என்ன அங்கே கொடுக்கப்படுவதில்லை. இப்போ அவன் போகிறான், இந்த ஆரம்பத்தில் இருந்து இத்தனை எத்தனை வருஷம் பயணிச்சிக்கிறான், 15, 16, 18 பயணிச்சிக்கிறான். வீட்டில் அவன் வாழ்ந்ததை விட, முஸ்லீம் சமுதாயத்தை அவன் பார்த்ததை விட யாரை பார்க்குறான் அதிகமாக, தன் நண்பர்களையும் மற்ற கலை அவங்க யாரும் நிர்பந்திக்கல, நீ வான்னு சொல்லி என்ன செய்யல நிர்பந்திக்கவும் இல்லை கத்திய காட்டவும் இல்லை, ஆனால் கல்ச்சர் அதில் போய் பழகி அதிலேயே இருந்து எல்லாமே உனக்கு சிம்பிளாகிறது. எல்லாமே சிம்பிளாகின பின்னால புள்ள படிச்சு வந்தாச்சு, கல்யாணம் பேசுகிறான், மகனுக்கு கல்யாணம் பேசுகிறாங்க, மகனுக்கு கல்யாணம் பேசுகிறாங்க, அவன் வாழ்ந்து முடிஞ்சாச்சு, அவன் என்ன வாழ்ந்தே முடிஞ்சாச்சு. ஏன்னா வீட்டில் டீசெண்ட் ஆகிக்கிறான், வாரான் போகிறான் ஒழுக்கம் இதெல்லாத்தையும் நம்பி அவன் வாழ்ந்து முடிந்து விட்டான். கலப்பு பாடசாலைகள், எல்லா விதமான என்ன ஓப்பனான யூனிவர்சிட்டிகள், எல்லா விதமான விஷயங்கள் நடந்து முடிஞ்சாச்சு. இன்னும் சொல்ல போனால் சில சில விஷயங்களை மகன் சின்ன வயசில் கேட்பான், சில சில விஷயங்களை மகன் சின்ன வயசில் கேட்பான். கேட்குற நேரத்தில் அதெல்லாம் பார்த்தா படித்த மாதிரி தான், முதலாக படிப்பாரு இஸ்லாம் பேச வந்துட்டார் இஸ்லாம் அப்படி சொன்னால் எத்தனை பெற்றோர் குறிப்பாங்க, ஒரு 12 வயசுல 13 வயசுல இது சரியாமா இப்படி செய்யலாமான்னு அதெல்லாம் பார்த்தா படித்த மாதிரி தான், நீ முதலாவது படிக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லி எத்தனை பெற்றோர் அனுப்பியிருப்பான். அதோட போறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, சின்னவனுடைய நல்ல சிந்தனைகள் அல்லாஹ் தஆலா இயல்புலேயே சிறிய வயசுல என்ன செஞ்சிருப்பான் கொடுத்திருப்பான். ஒரு புதுசா வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ கிளிப் பரவிட்டே இருந்துச்சு, ஒரு சின்ன புள்ள வந்து தன் தம்பியை சைக்கிளை வச்சு 5 வயசு ஒருத்தன் 2 வயசு புள்ளி ஒருத்தன சைக்கிளை வச்சு தள்ளிக்கிட்டு போறான், தள்ளிட்டு போற டைம்ல அவனோட ட்ரெஸ் என்ன செஞ்சிருது கலண்டுறது,
இந்த சின்ன பிள்ளையோட அந்தி வயசு பிள்ளையோட ட்ரெஸ் வந்து கலைஞ்சது. இதை பெரிய ஒருத்தர் வீடியோ எடுக்கிறாரு, அவர் வாப்போ யாரோ ஒருத்தர் வீடியோ எடுக்கிறார், வீடியோ எடுத்த ட்ரெஸ் கலைஞ்ச உடனே அவன் என்ன செய்யறான்டா, இவன் கேமரா எடுக்கிறானே என்ற வெக்கத்துல தடுமாடுறான், அழுகுறான். ஆனா சைக்கிளை விடல, அவன் சைக்கிளை விடாம தன் ட்ரௌசரையும் எப்படியா பிடிச்சிக்கிண்டு சைக்கிளை விடாம போறான். இந்த பின்னால வீடியோ எடுத்து சிரிச்சு 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 என்ன செய்யறாரு, வீடியோ எடுக்கிறாரு. கடைசியில அந்த போடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு சைக்கிளை விடுற, சைக்கிள் விட மறுபடியும் என்ன செய்யறான், இந்த சைக்கிள் கடைசி நிமிஷம் வரைக்கும் அந்த தம்பியை இறக்கி விடும் வரைக்கும் அவன் என்ன செய்யல, அதை விடல. இதை பார்த்து சிரிச்சு வாட்ஸ்அப்ல போடுறாங்க, அதுக்கு நிறைய பேர் கமெண்ட் சிரிச்சு விளங்கிட்டா. அதாவது இன்றைய நகைச்சுவே இதுதான்டா, ஒரு 50 விதமானவங்களோட கமெண்ட் அப்படித்தான் என்ன செய்யுது இருக்குதுடா, எவ்வளவு மஹ்ரூம் ஆகிக்கிறோம். அதாவது எங்களை சிந்தனைகள்லாம் எவ்வளவு குழஞ்சு போய்கிட்டு பாருங்க, எவ்வளவு ஒரு அழகான குணம் அது. தான் நிர்வாணமாகிற நேரத்திலையும் தம்பியை கீழே விடாம பாதுகாத்த குணத்தை பாராட்டி அவனுடைய நல்ல குணத்தை வளர்த்து விடுறதா. இந்த மாதிரி அறிவுகட்டத்தனமாக 30, 35 வயசு, 40 வயசுல இருக்கிற டைம்ல இதை வீடியோ எடுத்து சந்தோஷப்படக்கூடிய இந்த செடிசம் என்று சொல்ற மற்றவருடைய துன்பத்திலே சந்தோஷப்படுகின்ற மனுஷனாக இருக்கக்கூடிய இவனை பாராட்டுறதா. அதை பார்த்து ஒரு அரபு சகோதரர் அழுதுட்டார். வீடியோ கிளிப்பை பார்த்துட்டு இப்படி ஒரு நல்ல பண்பை ஊக்குவிப்பான், இவங்க தான் என்ன அதெல்லாம் பலஸ்தீனில் அழுகிறாங்களா விளங்கிட்டா. எதை முன்னால நடக்கக்கூடிய ஏதாவது ஒரு துன்பத்தை இப்படி நடக்கு, இது நல்ல பண்பா இல்லையா, எவ்வளவு பெரிய ஒரு அழகான குணம். அப்ப சிறுவர்களுடைய நல்ல அழகான பண்பான குணங்களையும் என்ன செய்யறாங்க, யார் நாசமாக்குறது, இப்பட்ட நாசம். அவன் வந்து சின்னத்துல கேட்கிறான், மார்க்கத்துல இப்படி போகலாமா வரலாம், எல்லாம் நாசமாக்கு படிக்கணும். எதிர்காலம் உன் எதிர்காலம் அதுதான், உன் எதிர்காலமே ஸ்கூல் மாஸ்டர் கையில தான் என்ன செய்யுது இருக்குது, உன் புக்ஸ்ல தான் இருக்குதுன்னு சொல்லி அனுப்பலையா. 90% அனுப்பின பின்னால கல்யாணம் பேசுறான். 2 விதமா நடக்குது, சொல்லாம மானத்தை மூடிக்கொண்டு வாழ்றவங்களும் இருக்கிறாங்க. அது உண்மை, அது எப்படி எங்களுக்கு தெரிய வரும், கேள்வியாக வார நேரத்துல ஆலோசனைகளா கேட்கிற நேரத்துல அப்பதான் விளங்குது, இது என்ன பாதிப்பை இது கொண்டு வந்து என்ன செஞ்சுக்குது சேர்த்திருக்குது அப்படின்னு விளங்குது. சேர்க்கிற என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து ஒரு முஸ்லீம் அல்லாத பிள்ளைய விரும்புகிறேன், நான் முஸ்லீம் அல்லாத பிள்ளைய விரும்புகிறேன், அல்லது நான் முஸ்லீம் அல்லாத ஒரு பையனை என்ன செய்கிறேன் விரும்புகிறேன். உடனே இப்போதான் பக்கத்து வீட்டில் பள்ளி இருக்கிற ஞாபகம் வருது, சுபஹானல்லாஹ், குர்ஆன் ஹதீஸ் பயான் தர்பியா எல்லாம் ஞாபகம் வருது. உடனே ஓடி பாருங்க, என்னது எங்களோட சமுதாயம் இப்படி போயிருக்கு, இவர் இந்த சமுதாயம் இப்படியே போனா நிலைமை என்ன, அவர பிள்ளைக்காக வேண்டிதான் இப்ப இஸ்லாம் தேவைப்படுது ஊருக்கு, விளங்கிட்டா. இந்த சமுதாயம் இந்த சிச்சுவேஷனுக்கு போனா என்ன நடக்கிறது, உடனே அவங்க மேலுக்கு இருந்து ஃபத்வா என்ன மூர்த்தாயிட்டாய் பார்த்தா டக்குனு எல்லாம் என்ன எல்லாம் முடிஞ்சிருது. அது என்ன, எங்க கோளாறு நடந்தது, எங்கிருந்து இது ஆரம்பிக்குது, என்ன பிரச்சனை, எங்க போய் நிக்குது, தீர்வுக்கு 4 பேர் யோசிச்சா அவனே சேர்த்து மூடிடுறது, அவனே சேர்த்து என்ன செஞ்சிருது மூடிடுறது. அவன் அதுக்கு செய்யறான், இவன் இதுக்கு செய்யறான், இவன் லாப நோக்கம் அதுதான், அவன் சம்பாதிக்கிறான் அப்படி என்று சொல்லி ஒரு நல்ல முறையில சமூக சீர்திருத்தத்துக்கு வார ஒருவரை சரி கட்டி தவறுகளை திருத்தி எப்படியாவது ஒரு தீர்வுக்கு நோக்கி போக நினைக்கிறமா, நினைக்கல. அன்புள்ள சகோதரர்களை, இதன் காரணமாக என்ன நடக்குது, அப்பதான் மார்க்கம், அப்பதான் தீன், எல்லா கேள்விகளும் அப்ப என்ன செய்யுது வரக்கூடிய ஒரு நிலையை நம்ம பாக்குறோமா இல்லையா. அந்த நேரத்துல வந்து நிக்கிறான், உயர்கல்வி உயர்கல்வின்னு நம்ம நினைச்சோமே இப்படி ஆகிட்டே அப்பவும் கல்வியே சொல்றது இல்லை, நாங்க தீன்ல தான் வளர்த்தோம். அது அவங்கெல்லாம் என்ன 5 நேரம் தொழுவாங்க, 5 நேரம் தொழுகிறேன்னு சொல்றது விளங்கிட்டா. அது இவ்வளவுதான், மற்றபடியான எந்த விதமான தீனுடைய பற்றும் எதுவுமே இல்லை. உள்ளே படிக்க வச்சுக்கிறான் லோன்ல, வண்டி எடுத்துக்கிறான் லோன்ல, எல்லாமே என்ன வட்டியும் மதுவும் இதுவும் எல்லா விஷயங்களை செய்து பிள்ளை இப்ப என்ன செஞ்சிட்டானா, அன்னியவர் ஒரே திருமணம் முடித்து விட்டார். தீர்வு என்ன, உலமாக்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், இப்படி உலமாக்கள் என்ன செய்யும். ஒரு சகோதரருக்கு ஒருத்தர் கால் பண்றாரு, இந்த பராத்து டைம்ல, இதோட சம்பந்தம் பண்றேன், என்ன பராத்து டைம்ல பராத்து ரொட்டி எல்லாம் கொடுக்குறாங்களே, போன் பண்ணி இன்ன மூலம் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க, வீட்டுல தான் பராத்து ரொட்டி கொடுத்துட்டியா, நீங்க சும்மா பாத்துட்டு இருக்கிறீங்களேன்டாரு. உங்களோட வீட்டுல பராத்து ரொட்டி கொடுத்துட்டீங்க, நான் என்ன செய்யறவர் கேட்டாரு, கேள்வி பாருங்க எப்படி இருக்கேன்னு பாருங்க, எப்படி போன் பண்ணி எல்லாம் பராத்து ரொட்டி எல்லா விதத்தையும் நடந்துட்டு என்ன செஞ்சுட்டீங்க நீங்கன்னு கேட்கிறாரு. யார் வீட்டுல வரும், எங்களோட வீட்டுல தான், உங்களோட வீட்டுல இருந்து நடக்கிறதுக்கு நான் இப்ப என்னதான் செய்ய, உடனே மைக்க போட்டு நான் இங்க பேசவா, நீ தான் தடுக்கணும். என்ன நினைச்சிட்டாங்கன்னு சொன்னா, அவர் அவரோட வேலையெல்லாம் பாப்பாரு, அமைதியா இருந்துட்டு பாரு, எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும், எதாவது நடந்தா இங்க போன் பண்ணி என்ன செஞ்சுட்டு எல்லாரும் அப்படின்னு செய்யறது கேட்கறது. இந்த மாதிரி ஒரு சமூக பொறுப்பும் சமூக கடமையும் கடைசியில தலையில வைக்கிற விஷயமாய், நீ தான் காரணம் இல்ல, நீ தான் காரணம் அல்லது நீ தான் காரணம் என்று எல்லோரும் காரணம். இந்த சமூகத்துடைய கட்டமைப்பு சீர்குலைந்து போடுறத கை கட்டி பார்த்துட்டு, யாரா உளுந்தா
கை கட்டி பார்த்தேன் அவன் விழுந்துட்டான், நம்ம எதிரி என்ன செஞ்சுட்டான், இவன் அடுத்த டீம் யாரு, இவன் இவன் உழப்பறான், இவனுக்கு இப்படி எதிரியான டீம் கடைசியில் இவன் உழப்பறான், அவன் கை கட்டி பார்த்துட்டு இவன் உழுந்துட்டான், இவன் அவன் கை கட்டி பார்த்துட்டு, இதுதான் நிலைமை. இந்த கல்ச்சர் தாக்கம், இந்த இப்படிப்பட்ட ஒரு கலாச்சார தாக்கம் இந்த மாதிரியான நிலைமை அடைந்திருக்கிறது. யாராவது திருப்பி யோசிக்கிறாங்க கேட்டா இல்ல, நல்ல முறையில் புரிந்து கொள்ளுங்கள், இந்த சமுதாயத்துடைய பெரிய சல்லடை ஓட்டையை எதுல தெரியுமா இருக்குது, கல்வி என்ற பேரால் நடக்கக்கூடிய இடத்துல மட்டும்தான். ஏன் டோட்டல் சமுதாயமும் அங்க நிக்குது, அஞ்சு வயசு அஞ்சல்ல இப்ப மூணு வயசு விளைந்தா, மூணு வயசுலிருந்து கொண்டு போய் நின்று அவன் இப்படி திறக்கிற கண் திறக்கிறது எங்க இவங்கதான், அதுலதான் அவன் கண் திறக்கிறான். கண் திறக்க ஆரம்பிச்சதுல இருந்து அவன் சரியா பாக்குற டைம் வரும் வரைக்கும், அறிவால பாக்குற நேரம் வரைக்கும் அவன் கண்டதும் கேட்டதும் படித்ததும் யோசித்ததும் பழகியதும் எல்லாமே அது இதுலதான். அதை பத்தி எதுவுமே யோசிக்கிறது இல்லை, அதை பத்தி என்னது எதுவுமே யோசிப்பது இல்லை. ஆனால் பிறகு என்ன செய்யறது, நம்ம வீழ்ந்து விட்டோம், அப்படி நடந்துட்டோம், இப்படி நடந்துட்டோம் சொல்றது. இதை கேட்டாலும் என்ன பயம், எதிர்காலத்துல நமது பிள்ளை எப்படி வாழ்வான் கேள்வி, எதிர்காலத்துல நம்ம பிள்ளை எப்படி வாழ்வான். அதனால நம்ம என்ன எவ்வளவுதான் பண்ணிட்டாலும் சரி, எவ்வளவுதான் சொல்லிவிட்டாலும் சரி, எவ்வளவுதான் நீங்க மார்க்க வழங்க சொல்லிட்டாலும் சரி, அந்த இடம் அவர்களுக்கு அசைய முடியாமல் இருப்பதற்கான காரணம் என்றிருக்கிறது. ஒன்று சமூக ரீதியான தீர்வுகள் குறைவு, அதுக்கான மாற்று தீர்வுகள் குறைவு, அது உண்மை. ஆனால் தீர்வுக்கு வர்றதுக்கு முதலாளி நீ உள்ளத்தால தயாராகணுமா இல்லையா, அந்த தயார் நிலையில யாருமே என்ன இல்லை. இது இருக்கும் வரைக்கும், இது இருக்கும் வரைக்கும் இந்த கலாச்சார தாக்கம் என்கின்ற ஒன்று மிக வேகமாக வளர்ந்து கொண்டே இருக்கும் என்பதில் சந்தேகமே கிடையாது. அதெல்லாம் திட்டமிட்டு நடந்துட்டு இருக்காதான், அதெல்லாம் திட்டமிட்ட அடிப்படையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, மார்க்க தீர்ப்புகள், இது ஒரு முக்கியமான விஷயம் புரிஞ்சுக்கணும். எப்ப மார்க்க தீர்ப்பு சொல்லணும் தெரியுமா, தண்டனை கொடுக்கறதுக்கு வழி இருந்தா தான். எப்ப மார்க்க தீர்ப்பு சொல்லணும், தண்டனை கொடுப்பதற்கு வழி இருந்தால். ரெண்டாவது, அந்த மார்க்க தீர்ப்பு சொல்லாட்டி சமுதாயம் பெரியோரு பாதிப்பை என்ன செய்யும் அடையும் என்றிருந்தால். மூன்றாவது, ஒன்னிட்ட வந்து ஒரு குறிப்பிட்டவர்கள் மார்க்க தீர்ப்பு கேட்டார். இது இல்லாம இப்ப நான் போய்க்கிறேன், நியூசிலாந்து ஒரு சம்பவம் நடக்கு பாக்குறேன், அவன் முருத்தத்து ஆயிட்டான்றது நான் இங்கிருந்து விளையிட்டான். ஏன், நான் வீடியோல பார்த்தேன், சிலை வணங்க போறது முருத்தத்து ஆகிவிட்டான். நான் ஒரு கிளிப் பேசி அனுப்புறேன், நியூசிலாந்தில் ஜோன் என்பவர் முருத்தத்து ஆகிவிட்டேன். தேவை அவனுக்கு நல்ல முறையில் புரிஞ்சுக்கொள்ளணும், மார்க்க தீர்ப்பை எப்பொழுது நம்ம சொல்ல வேண்டும் என்றதுக்கு இஸ்லாத்த ஒரு தேர்வு இருக்குது. எப்பையும் நம்ம சொல்வதற்கான அடிப்படை காரணமாக எதிரிக்கணும், உனக்கு தண்டனையை கொடுக்க முடியுமாக இருக்கணும், உண்டு என்ன செய்யணும் தண்டனை கொடுக்க முடியுமாக இருக்கணும். இரண்டாவது, அவனாவது மார்க்க தீர்ப்பு என்ன செய்திருக்க கேட்டிருக்கணும், இந்த பத்துவாவை சொல்லாது விட்டால் சமுதாயம் என்ன செஞ்சிடும், அவன் மூலம் பாதிக்கப்பட்டு போயிடும் என்றிருக்கணும். எதுவுமே இல்லாமல் நாங்கள் ஏதாவது ஒன்றுக்கு வழிவகுக்கிறோம் என்று சொன்னால் பொறுப்புள்ளவர்களும் பிழையில இருக்கிறோம் அர்த்தம். பொறுப்புள்ளவர்களும் இந்த பொறுப்பு என்னன்னு என்ன செய்யல விளங்கல, ஊரு புல்லா இணை வைப்பு நடந்து தர்கா கொடி கட்டி பறந்துட்டு இருக்குது. இஸ்லாமிய சமுதாயமா அந்நிய சமுதாயமா என்று தெரியாத அளவுக்கு இருக்குது. இமாம் ஜஹபி சொல்றது மாதிரி, இப்னு அரபியுடைய அந்த ஃபுசூஸுல் ஹிக்கம் போன்ற அந்த புத்தகங்களை பத்தி சொல்றேன் சொல்லுவாரு, அதுல அந்த புத்தகத்துல குஃபர் இல்லையா, இந்த உலகத்துல குஃபர் என்ற ஒன்றே இல்லைன்றாரு. அந்த ஃபுசூஸுல் ஹிக்கம் அண்ட் இப்னு அரபி புத்தகத்துல குஃபர் இல்லை என்றால் இந்த உலகத்துல குஃபர் என்ற ஒன்றே என்ன இல்லை என்று சொல்றாரு. அந்த அளவுக்கு எல்லாமே தலை விரிச்சாலே அதே இப்னு அரபி தூக்கி வாழ்த்தப்பட்டு இருக்கா, அதுக்கெல்லாம் ஒரு பத்துவம் இல்லை. அதுக்கெல்லாம் எது சமுதாயம் கூடுதலா பாதிக்கப்படுறது, இணை வைப்பு, அகீதாவுக்கு முரணான கொள்கைகள், எத்தனையோ சமூக இருக்கு, அதுக்கெல்லாம் ஒரு வசனம் என்ன இல்ல, ஒரு சொல் இல்ல. அதாலதான் டோட்டல் சமுதாயம் பாதிக்கப்பட்டு எங்கேயோ என்ன செய்து போய்கின்ற இன்றைக்கும் இந்த சமுதாயம் தலை நிமிர்ந்து வாழ முடியாமல் இருக்கிறது காரணமும் என்னது அதுதான். அதுக்கெல்லாம் பேச்சு இல்லை, அதுக்கெல்லாம் எந்த சைடாலையும் பேச்சு இல்லை. மார்க்கத்தில் மார்க்க அறிஞர்கள் வழியாக உள்ள நிறைய பேர்கிட்ட பொறுப்புள்ளவங்கள்ட்டையும் பேச்சு இல்லை. மார்க்கம் எல்லாம் ஒரு மாதிரியா பார்க்கக்கூடிய முஸ்லீம் பேர் தாங்கிகள்ட்டையும் என்னது பேச்சு இல்லை. அதை பேசினா சமுதாயம் ஒற்றுமை குழஞ்சிரும், அதுலயும் பேச்சு இல்லை. ஆனா யாரையாவது ஒரு ஒரு தனிப்பட்ட ரீதியான ஒரு இன்சிடென்ட பத்துவா கொடுக்கிறது விளங்கிட்டா, இதனால இந்த சமுதாயம் அடைந்த லாபம் என்ன, இந்த சமுதாயத்துல இப்ப நீ என்ன மெசேஜ் சொல்லிட்டீங்க, அடுத்த ஆள் தடுத்துருவா, தடுக்கல, அதாவது ஆயிரக்கணக்கில் நடந்துகிட்டு இருக்கு, ஆயிரக்கணக்கில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஒரு புத்தி வாய்ந்த ஒரு சிந்தனை ரீதியான அமைப்புல இதை சொன்னா எப்படி சொல்லணும், சரி சொல்லி ஆகணும் ஒரு நிர்பந்தம் வந்துட்டு நினைக்கல, எப்படி சொல்லணும்,
இதுக்கு எப்படி விளங்கப்படுத்தணும் என்ற எந்த பொறுப்பும் இல்லாமல் தீர்ப்பு வழங்கக்கூடியவர்களை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இது ஒன்று. இன்னொரு சப்ஜெக்ட் பாருங்க, அதாவது இந்த ஹஜ் பண்ண நேரம் வந்த டைம்ல உதுகியா பிரச்சனை வந்துச்சு. எப்படி இந்த கலாச்சார தாக்கம் வரும், மார்க்க பத்துவாக்கெல்லாம் எதுக்கு யோசிக்கிறான்னு பாருங்க. மாடு அறுக்கிற பிரச்சனை வருது. இப்போ இந்த வருஷம் வந்து இலங்கையில கொஞ்சம் என்ன செஞ்சாங்க, அதை பிரச்சனையாக்கி விட்டாங்க. அப்போ மாடு அறுக்கிற பிரச்சனை வந்த உடனே ஒரு சிலர் மாட்டையே கூட்டையும் அறுத்துட்டு இருக்கணும், ஆட்டையும் அறுக்கலாமா இல்லையா, ஆட்டையும் அறுக்கலாமா இல்லையா அப்படின்னு சொல்லி அதுக்கு ஆதாரம் ஆடு குர்பானி கொடுக்கலாம். இப்போதான் ஆதாரம் என்னது, ஆடு குர்பானி கொடுக்கலாம் அப்படின்னு. மாட்டை குர்பானி கொடுக்கலாம், ஆட்டை குர்பானி கொடுக்கலாம், அதில் சந்தேகம் இல்லை. நான் விரும்பினா மாடு கொடுக்கலாம் என்ற உரிமை எனக்கு இருக்கணும், அப்ப நான் ஆடு கொடுக்குறேன். அப்ப நான் என்ன செய்யறேன், நான் ஆடு கொடுக்குறேன், கொடுக்காமல் இருக்கிறேன். மாட்டை நீ கொடுக்க கூடாது, ஆடு கொடுக்கலாமா இல்லையா சில அதை கொடு அப்படி என்று சொல்றான். அப்படி சரி, இது பிக்குகள்ல உடனே இதுக்கு சில அறிஞர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், விளங்காத பாசையில பேசுறது மறுபடி தூர நோக்கு விளங்கிட்டான், மித சொற்கள் எல்லாம் பழமொழியெல்லாம் போட்டு என்னது தூர நோக்கோட சிந்திக்கணும், அப்படி பரந்த அளவுல சிந்திக்கணும். அது வந்து அப்படி போட்டி கேட்கிற பொதுமகன் என்ன நினைக்கிறேன்னா, குர்ஆன் ஹதீஸ்ல நமக்கு விளங்கவே இல்லாது, ஏன் இந்த மாதிரி இவ்வளவு விளங்க வேண்டியிருக்குதான்னு சொல்லி எந்த அளவுக்கு ஆக்கிட்டாங்கடா. நீங்களே சொல்லுங்க, குர்பானிக்கு என்னென்ன கொடுக்கணும், என்னென்ன கொடுக்கலாம், ஒட்டகம் ஆடு மாடு கொடுக்கலாம். உங்களுக்கு எதுல சந்தேகம் வரலாம், எரும மாடு மாடா இல்லையான்னு சந்தேகம் வரலாம், எரும மாடு குர்பானி கொடுக்கறதா இல்லையான்னு சந்தேகம் வேணும்னா உங்களுக்கு வரலாம். நியாயம், எரும மாடு வந்து குர்பானி இதுக்குள்ள வருமா இல்லையா இந்த சந்தேகம் வந்தா ஒருத்தர் சொல்றாரு குருவி கொடுக்கலாம், எப்படி குருவி குர்பானி கொடுக்கலாம். அடுத்த என்ன, அதாவது இல்ல இல்ல குருவி குர்பானி கொடுக்கலாம், கோழி கொடுக்கலாம். ஏன்னா ஜும்மா ஹதீஸ்ல வந்து கோழி வருதா இல்லையா, அது குர்பானி தானே வருது, கோழி கொடுக்கலாம். அப்படின்னா அதுக்கு என்ன ஆதாரம்டா, உங்க பிலாலர் எல்லாம் சொல்லிக்கிறாங்க அல்லது இப்னு அப்பாஸ் எல்லாம் சொல்லிக்கிறாங்க, இன்னொரு நபித்தோடு மூணு நபித்தோடு சொல்லிட்டாச்சு. இதன் மூலம் சமுதாயத்தை நீங்க என்ன சொல்ல வரீங்க, குருவி கொடுக்கலாம், அடுத்த என்ன கோழி கொடுக்கலாம்னு சொல்ல வரல, எந்த சட்டத்திலையும் உறுதியா இருக்காதுன்னு சொல்ல வரீங்க. நீ எவ்வளவு படிச்சாலும் நீ மக்குத்தான், நான் தான் சொல்லணும். ஏன் நீ காலா காலத்துக்கு கூறு என்ன ஒட்டகமும் என்ன ஆடு மாடும் என்று உறுதியாக எந்த 72 கூட்டத்திலே அது கருத்து முறைப்பாடு இல்லை, எதுல 72 கூட்டத்திலே விளங்கிட்டா அவ்வளவு உறுதியா இருந்தோம்ல, திடீர்னு நீ குருவியை கொண்டு வந்து போட்டா பாத்தியா, அதுக்கும் நீ ஆதாரம் சொல்றான்னு சொன்னா இந்த சமுதாயத்துக்கு ஒரு செய்தியை சொல்ல வரீங்க, இனி நீ படிச்சு வேலை இல்லை, நாங்க தான் கொண்டு வருவோமே, நாங்க என்ன செய்வோம் கொண்டு வருவோம். அதான் ஜும்மா ஹாதீஸ்ல இருந்து கோழியை கொண்டு வருவோம், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு குருவியை கொண்டு வருவோம் விளங்கிட்டா, கொண்டு வந்து அதை கொடுத்தால் எதுக்கு இது, இந்த அதாவது இது இந்த கேரளால அந்த வெள்ளம் வந்துச்சு அதுக்கு இந்த குர்பானி கொடுக்கப்படாதுன்றதுக்காக கொண்டு வந்தது, இலங்கையில அதை மாட்டுக்காக வேண்டி கொண்டு வந்தது. இது கேரளா வெள்ளத்துக்கு உதவி செய்யுங்கள், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க விளங்கிட்டா அப்படி என்று சொல்றது வேறு. அல்லது ஒருத்தர் சொல்றாரு குர்பானி கொடுப்பதை விட பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்குறேன் நல்லவன் சொன்னா அது வேறு. ஏன்னா அநியாயமா குருவியை உள்ள கொண்டு வந்தேன் ரைட்டா, குருவி கோழி சரி நீ விரும்புறியா, அடுத்த தடவை கோழி ஃபார்ம் வச்சுக்கிறவன் ஊர்ல கூட அறிவிக்கிறான் இந்த தடவை கோழியை கொடுத்துட்டு போவேன், குர்பானி ஊர் ஃபுல்லா ஆட்டை மாட்டை பற்றி கோழி கொடுத்தா அப்ப அடுத்த சைடால வருவாங்க. பெரும்பாலும் நபி அவர்கள் ஆடுதான் கொடுத்தார்கள் விளங்கிட்டா. என்ன சொல்ல வர, இந்த சமுதாயத்தை சரியான முறையில வழி நடத்துறியா, எப்படி வழி நடத்த போறீங்க, உண்மையிலே விளாடுறதுலாம் அப்படி சொல்லியிருக்கட்டும், அதே போல இப்னு அப்பாஸ் அப்படி சொல்லி இருக்கட்டுமே, சமுதாயத்துக்கு என்ன மெசேஜ் நீங்க இதன் மூலம் சொல்ல, இந்த சமுதாயம் எப்படி நம்புறது ஒரு விஷயத்தை, ஒரு வழி ஒன்றிருக்கணுமா இல்லையா, ஒரு தெளிவான பாதை அல்லது எப்படி கொண்டு வந்திருக்கணும். புகாரியில ஒரு ஹதீஸ் இவ்வளவு நாள் மக்கள் பார்க்க மறந்துட்டாங்க, குருவியை நபி அவர்கள் ஹஜ்ஜி பெருநாளையும் குர்பான் கொடுத்தார்கள் ஒரு ஹதீஸ் என்ன செய்து வருதுன்னா நீ தைரியமா சொல்லு, தைரியமாக ஒட்டச்சி அடிச்சு சொல்லு, அப்படி எதுவுமே இல்லை. அவங்க மூஞ்ச முத்தபராணியில ஒரு செய்தியை லைவான செய்தியை பார்த்துட்டாங்களா, லைவான செய்தி ரெண்டு மூணு வருது விளங்கிட்டா, அது அதுவும் இது இந்த நோக்கத்துக்கு வந்தான்றது இல்லை, இந்த நோக்கத்துக்கு வந்தாங்க சொல்றாங்க. அதாவது உதுகியாவை மக்கள் பெருமையாக எடுத்துக்கொண்ட நேரத்தில் அதை கண்டிப்பதற்காக சொன்ன வார்த்தைகள் அதெல்லாம். பண்புள்ள சகோதரர்களே, எதனால இந்த சிந்தனை வருது சொல்லுங்க, இந்த யோசனை ஏன் வருதுன்னா, இந்த யோசனை வந்தவங்க எல்லாரையும் பாருங்க, சவுதியில் இருக்க மாட்டான், உதாரணத்துக்கு விளங்கிட்டா சவுதியில் செய்ய மாட்டான், இருக்க மாட்டான்,
அல்லது என்ன இந்த அந்நியர்களுடைய தாக்கம் அதிகமா உள்ள ஏரியால என்ன செய்வான் இருப்பான். அவங்களுக்கு தான் இந்த மாதிரியான இதெல்லாம் என்ன செய்யும், ஞாபகத்தில் வரும். இந்த மாதிரி இதெல்லாம் ஞாபகத்தில் வரும். இது இதே நபர்கள் தலைகீழாக எப்படி பெற வருவாங்க தெரியுமா? அத்தகையாத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரல் அசைத்தார்கள் அப்படின்னு ஒரு செய்தி வருது. அது லைஃபா சஹியா ஆட்டுவது இருக்குதா இல்லையான்றது ஒரு முரண்பாடு ஆய்வு நடந்துட்டு. அப்படி சொன்னா அதே நபர்கள் தான் என்ன போட்டு மக்களை குழப்பறாங்களோ தெரியா, யாரு இதே நபர்கள் விளங்கிட்டா, என்ன மக்களை போட்டு கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. மக்கள் ஒரு பாதையில் என்ன செய்யறாங்க, போய் கண்டிக்கிறாங்க. ஏன்னா இது நேரடியாக அத்தையாத்துல விரல் அசைத்தார்களா இல்லையான்னு ஒரு மசாலா இருக்குது. அதை பேசுற நேரத்தில் உனக்கு அவ்வளவு பிரச்சனையா இருக்குது. சம்பந்தமே இல்லாத குருவியையும் கோழியையும் கொண்டு வந்து என்ன செய்யறாய், நீ உதுகியெல்லாம் போடுறாய். அது உனக்கு பெரிய விஷயமா இருக்கு. அதுக்கு பேர் என்னது, மகாசித், சரியாவின் தூர நோக்கம், சரியாவுடைய இலக்குகளாம். இப்படி பேர் வச்சுக்கிறாங்க. எதனால ஏற்பட்டுச்சு? கலாச்சார தாக்கத்தை தவிர வேற எதுவுமே இல்லை. கலாச்சார தாக்கத்தை தவிர வேற எதுவுமே இல்லை. அது போல என்ன மற்ற சட்டங்களை கொண்டு வர பாக்குறது, இது போன்ற பல விஷயங்களை உதாரணத்துக்கு நான் என்ன செய்யலாம் சொல்லலாம். நான் கொஞ்சம் ஒரு அஞ்சாறு உதாரணங்கள் எடுத்துட்டு வந்து நேரம் முடிகிறதுனால சொல்கிறேன். அதாவது அன்புள்ள சகோதரர்களே, நான் இவ்வளவு சொல்வதற்கான ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்க இல்ல ஒரு முத்தாய்ப்பான ஒரு செய்தியை மனதுக்குள்ள எடுத்துக்கலாம். அது என்ன செய்தி என்று சொன்னால், எங்களது தீன் எங்களை விட்டு அகன்று போவதற்கு பல வழிகள் இருக்கு. அதில் நம்ம நிறைய படிக்கிறோம், பொருளாதாரம், உலக ஆசை, பதவி எல்லாம் நிறைய படிக்கிறோம். அதுல மிக அஃதருல் அபுவா, மிக மோசமான பாதை நாம் யாரோடு இருக்கிறோம் என்பது. மிக மோசமான பாதை எது, நாம் யாரோடு இருக்கிறோம் என்பதுதான் மிக முக்கியம் என்பதை நாம் என்ன செய்கிறோம், புரிந்து கொள்ள வேண்டும். நாம் யாரோடு இருக்கிறோம் என்றுதான் நமது சிந்தனையில என்ன செய்யும், செல்வாக்கு செலுத்தும். ஒருவரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவரோட நண்பனை எனக்கு சொல்லு, நான் அவரை சொல்றேன்றான். ஏன்னா உலகத்துல யாருக்கும் முரண்படுகின்றவனோட பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கலாம், மனைவியை தவிர. புரியுதா? மற்ற எல்லா இடத்துல என்ன செய்யலாம், அவனால் உட்கார்ந்துட்டு இருக்கலாம். முரண்படுகின்றவனோட என்ன செய்யலாது, ஒரு நாள் பக்கத்துல அவனால் என்ன செய்ய முடியாது, உட்கார்ந்து கொண்டு இருக்க முடியாது. அவன் அது ஒன்றில் விலகிடுவான், அந்த சண்டை பிடிச்சிடுவான், ஏதோ ஒரு வகையில் அதை செஞ்சுட்டு வெளியாகிடும். அப்ப பக்கத்துல இருக்கிறவன் யாரா இருப்பான்டா, இவனும் அவனும் ஒத்து போறத்தனாகத்தான் என்ன செய்வான், இருப்பான். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அர் ரஜுல் அலா தீனி கலீலிஹி ஃபல்யன்ஸுர் மையுஹாலி. ஒவ்வொரு மனிதனும் தன் நண்பனுடைய மார்க்கத்திலே இருக்கிறான், அவனுடைய பாதையில இருக்கிறான், யாரோடு நட்பு வைத்திருக்கிறான் என்பதை அவர் என்ன செய்யட்டும், பார்த்து கொள்ளட்டும் அப்படின்னு என்ன செய்ய நான் சொல்றான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நான் எனது பிள்ளை எனது மனைவி யாரோடு பழக விட்டிருக்கிறேன், முஸ்லீம்களுக்குள்ளேயும் தான், யாரோடு பழக விட்டிருக்கிறேன், யாரோடு சேர விட்டிருக்கிறேன், எங்கே படிக்க விட்டிருக்கிறேன், என்ன சூழல்ல இருக்கிறான், வெளிரங்கத்தை என்றைக்கும் என்ன செய்யக்கூடாது, ஆழ்மனதில் போட்டு நம்பிடக்கூடாது. நம்பணும், ஆழ்மனதில் போட்டு என்ன செய்யக்கூடாது, நம்ப கூடாது. மதுஹர்ல நல்லா தயாரிப்பான், புள்ள நல்லா இருக்குது, நல்லா போறான், நல்லா எல்லாம் ஓகே. ஆனால் சில பொழுதுகளில் உங்களுக்கு ஒன்று விஷயம் என்ன செஞ்சிருக்கும், மறைக்கப்பட்டிருக்கும். நாளைக்கு நீங்க தெரிய வந்தேன்னு சொன்னா நம்ம பெரிய கவலையில் என்ன செய்வோம், விடுந்து விடுவோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என்றைக்கும் இப்படி நம்ம டெஸ்ட் பண்ணி தேடிக்கொண்டிருப்பதை விட இஸ்லாம் சொல்ற இடத்துல விட்டுருக்கிறோமா, முடிஞ்சு. இஸ்லாம் சொன்ன பாதையில விட்டுருக்கிறோமா, இஸ்லாத்துக்கு பாதிப்பான ஒரு இடத்துல விட்டுருக்கிறோமா, மார்க்கத்துக்கு முரணான ஒரு ஆளோட பழக விட்டுருக்கிறோமா என்பது நம்ம என்ன செய்யணும், மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இதுல நம்ம தவறு விட்டோம் என்றால் எங்கேயோ இடத்துல போய் இடிக்கும். என்ன அல்லாஹ் உத்தாரோட எந்த புடியும் ஒரேடியா இருக்காது. சனஸ்தத்ரிஜுஹும் மின் ஹைது லா யஅலமூன். எப்பவும் படிப்படியாகத்தான் அவர்கள் அறியாத வண்ணம் நாம் பிடிப்போம் என்று அல்லாஹ் உத்தாரா என்ன செய்யறான் சொல்றான். இதுல மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அந்த கவனம் இந்த சமுதாயத்துல வர வேண்டும். இது ஒவ்வொரு தனிநபரும் தன் குடும்பத்துக்கு செய்யணும். கல்வி போன்ற சமூக ரீதியான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் சிறந்த தீர்மானங்கள், சிறந்த மாற்றீடுகளை இந்த சமுதாயம் யோசிக்க வேண்டும். யோசித்தவர்களுக்கு துணையாக என்ன செய்யணும், இருக்க வேண்டும். குறைகளை நம்ம என்ன செய்யணும், நிவர்த்தி செய்ய வேண்டும். இந்த உணர்வு இந்த சமுதாயத்தில் வளருமாக இருந்தால்தான் இப்போ உள்ள ஒரு கலாச்சார ரீதியான இந்த மாற்றங்களையும் தாக்கங்களையும் ஓரளவாவது நம்மளால் என்ன செய்ய முடியும், தவிர்த்து கொள்ள முடியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எம் அனைவரது தீனையும் பாதுகாப்பதற்கான வழிவகைகளை செய்தல் புரிவானாக.